வாய்ப்பளித்திருக்கும் கோவை பப்ளிக் ஸ்கூல் பள்ளி முதல்வர் எஸ்பி ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் வாய்ப்பளித்து குறித்த ஆசிரியர் மோகனராசன் பேரான நண்பர் அவர்களுக்கும் மற்றும் குமணிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் மூலம் நன்றி கூறிக்கொண்டு இப்போ வந்து நம்ம எவ்வளோ நிகழ்ச்சியாக பேசினாலும் கூட பட்டாசு வெடிக்கிறத வந்து நம்ம சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு வெடிக்கிறதுக்காக வந்து நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு நம்ம ஒரு நாள் வெடிக்கிறதுக்காக அவங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக வேலை செய்யணும். எத்தனையோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பட்டாசு பயனுக்கு வேணுமேங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் ஒரு பையன் வந்து பக்கத்தில் வந்து ஒரு பெரிய வசதியான குடும்பம் வந்து ரொம்ப பட்டாசு காலையிலேருந்து வெடிச்சிட்டே இருக்காங்க. இந்த பையன் வந்து கொஞ்சம் இயல்பான பக்கத்தில் கூட இப்படி பார்த்துட்டே இருக்கான், என்னடா பண்ணுறது நம்மகிட்ட வெடிக்க முடியாது அம்மாட்டையும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் அம்மாவுக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு. சரி நம்ம பையனுக்கு எப்படியாவது வெடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் கொழுத்து போய் அடமான வச்சுட்டு வந்து பையனுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்குறாங்க. பையன் வந்து எப்படியாவது வெடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொழுத்து அடமான வச்சு அம்மா வந்து பட்டாசு வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ இந்த பையன் என்ன பண்ணிட்டான், சேர்ந்து வெடிக்கலான்னு போனான். வெடிக்கலான்னு போய் பட்டாசு வைக்கும்போது மழை பெஞ்சிச்சு. கொழுத்து அடமான வச்சு வாங்க பட்டாசு வெடிக்கலான்னு போகும்போது மழை பெஞ்சிது. அப்போ என்ன ஆகும், வெடிக்க முடியாது. சரி மழை நிற்கும் நிற்கும் பார்க்கலாம், நிற்கவே இல்லை. சரி வீட்டுக்கு உள்ளே வச்சு அப்புறமா வைக்கலாம் சொல்லி கொண்டு உள்ளே வச்சுருக்காங்க. அவங்க ஏழ்மையான கொடுக்கும் மச்சா, ஏற்கனவே வீடெல்லாம் ஒழுங்குது வீடு ஓட்டி வீட்டில் என்னாச்சு, ஓடெல்லாம் உடஞ்சி தண்ணி கலக்க பட்டாசுலேயே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ மழை நின்றதுக்கப்புறம் அவங்க அம்மா ஊதி ஊதி பார்க்குறாங்க, பட்டாசு வெடிக்கவே முடியல. பையன் ஊதி பார்க்குறா வெடிக்க முடியல. ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வசதியான குடும்பத்தில் நல்ல டார்ச் வீடு, அவனுக்கு மழையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் மழை நின்று மறுபடியும் பட்டாசு உணர்ந்து பயங்கரமாக கொடுத்துறாங்க. இந்த பையனுக்கு என்ன பண்ணது இல்லை, மறுபடியும் பக்கத்தில் போய் பார்த்துட்டு பக்கத்தில் வெடிக்கிறதே போய் பார்க்க போயிட்டான். அப்போது இந்த அம்மா பார்த்துட்டு நம்ம பொருத்தமாக இது பண்ணி பண்ணோம், அப்போ கூட நம்ம பையனுக்கு வந்து வெடி வைக்க முடியலையே அப்படின்னு அவன் போய் அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாசு சந்தோஷங்களுக்கு பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்கு பாருங்க. தீபாவளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது. எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, பட்டாசு வெடிக்கிறவங்க ஓகே, வெடிக்க முடியாத வந்து ஏழ்மையை வெளிச்சம் போட்டு துணி எடுக்க முடியாமல் ட்ரெஸ் எடுக்க முடியாமல் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் நம்ம வந்து நம்ம பெற்றோட போய் நல்லபடியாக அவங்களை நம்ம ஏதோ உதவி செய்ய முடிஞ்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்பவுமே கொடுத்து கொடுத்து தான் மக்கள்கிட்ட வந்து நல்ல விஷயங்களை வாங்கணும். அதிகமாக கொடுக்குறது கூட நம்ம எவ்வளோ எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வெடிப்பாங்க, 500 ரூபா 1000 ரூபா 250 ரூபாயிலிருந்து 1000 ரூபா 10,000 ரூபா 1 லட்சம் ரூபாய் கூட வெடிக்கிறவங்களா இருக்காங்க. அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வெடிக்கிற காசு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 10 குழந்தைகள் படிக்க வைக்கலாம், 100 பேருக்கு சாப்பாடு போடலாம், 4 பேருக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணலாம். சரி எல்லாரும் எல்லாம் நகைச்சியாக பேசலாம். அதனால் வந்து பட்டாசு வெடிக்காமல் கொண்டாடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி கொண்டாடணும்னா தான் நம்ம வந்து 4 பேருக்கு நல்லா செய்யணும். பட்டாசு வெடிக்கிற காசு ரொம்ப உபயோகமாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நல்ல நேரங்களை வந்து எவ்வளோ விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், அது மாதிரி குருவிடங்கள்லாம் போய் பாருங்கள், அனாதாசிரமங்கள்லாம் போய் பாருங்கள். சிறப்பாக இருந்து நல்ல பேர் சொல்கிறாங்க. அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி, நன்றி, வணக்கம். நன்றி. சரி ஒரே விஷயம், உங்களுக்குலாம் கு அப்படின்னு சவுண்ட் போட தெரியுமா? இப்போ நான் வந்து பேசுனது சுமாராக இருந்ததுன்னா ஹூ அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் அதெல்லாம் இருந்ததுன்னா ஹூ ஹூ அப்படின்னு சொல்லணும். நீங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஹூ 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 அப்படின்னு சொல்லணும். ரெடியா? 1 2 3 நன்றி நன்றி.